போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் டீமுக்கும் நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டிஎன்பிஎஸ்க்கான ஃப்ரீ டெஸ்ட். நம்ம டெய்லி சேலஞ்ச் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஃப்ரீ டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க. ஆல்ரெடி லாஸ்ட் ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா 13 பாடங்கள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அடுத்த 10 நாட்கள் சரிங்களா, நெக்ஸ்ட் 10 டேஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 22 லெசன்ஸ். இந்த லெசனுக்கான லிஸ்ட் எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இந்த 10 நாளில் 22 பாடங்கள் படிக்க போகிறீங்க, ப்ளஸ் ரிவிஷனும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. சார் 10 நாளில் 22 லெசனா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நான் ஏற்கனவே கொடுத்த பேஜ் கவுண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த லெசன்ஸும் இருக்க போகுது சரிங்களா. ஸோ படிக்கிறதுக்கு பேஜ் கவுண்ட்லாம் இன்க்ரீஸ் பண்ணல. முன்னே படித்த பாடங்களுடைய நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கலாம், இந்த லெசன்ஸோட பேஜ் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும் சரிங்களா. அதாவது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நீங்கள் 30 பேஜ் தான் படிக்க போகிறீங்க சரிங்களா. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, பட் லெசன் கவுண்ட் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே யூனிட் 8 ரொம்ப முக்கியமான பாடங்களாக இருக்கக்கூடிய பாடங்கள். ஸோ 22 லெசன்ஸ் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ பயப்பட தேவையில்ல, 10 நாளில் தாராளமாக இந்த லெசன்ஸ் படித்து முடிக்க முடியும் சரிங்களா. தரமான படிப்பு தான் உங்களுடைய வெற்றியின் துடிப்பு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ தரமாக படிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். லாஸ்ட் ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக படிச்சுட்டு எல்லாருமே 13 பாடங்கள் படித்து முடித்து ரிவிஷனும் நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க. அடுத்த 10 நாளில் கண்டிப்பாக உங்களால் இந்த 22 லெசனும் படித்து முடிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18 நாளில் நீங்கள் 35 பாடங்களை படித்து முடிக்க போகிறீங்க சரிங்களா. லாஸ்ட் ஒன் வீக்கில் உங்கள் சைட்லேருந்து எல்லாருமே தேர்வு எழுதிட்டு ஃபீட்பேக் ஒரு சிலர் கொடுத்துருந்தீங்க. ஸோ என் சைட்லேருந்து அடுத்து நடக்கக்கூடிய இந்த 22 லெசனுக்கான டெஸ்ட்டுக்கு எப்படி டெஸ்ட்டு இருக்க போகுது அப்படின்றதும் என் சைட்லேருந்து ஃபீட்பேக்கை நான் கொடுத்துட்றேன் சரிங்களா. அதே போல் அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஏன் அப்படின்னா அடுத்து நடக்கக்கூடிய தேர்வுகள் முன்னாடி நடந்த தேர்வுகள்லேருந்து கொஞ்சம் மாறுபடும். டைமிங்கில் அதே போல் உங்களுக்கு நடக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கான மெத்தடில் சில மாற்றங்கள் இருக்குது. ஸோ அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். முதல்ல டெஸ்ட்டு ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா அப்டேட் நான் சொல்லிடுறேன் சரிங்களா. கிட்டத்தட்ட 1500-2000 பேர் இந்த தேர்வுகளில் லாஸ்ட் ஒன் வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட்லேருந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் நமக்கு ஃபீட்பேக் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 20 பேருக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க சரிங்களா. ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஒரு சில டெஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில டெஸ்ட் ரிப்போர்ட் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 2000 பேர் பயன்படுத்தக்கூடிய இந்த தேர்வில் ஒரு 20-30 பேர் தான் கமெண்ட் பண்ணி நமக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள். 2000 பேர் எங்கே, இல்லை 1500 பேர் எங்கே, ஆனால் ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த டெஸ்ட்டு ஒன் வீக்காக உங்களுக்கு எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ கொஷின்ஸ் எடுக்கணும், கொஷின்ஸை எடுத்தது எல்லாமே ஆப்பில் அப்டேட் பண்ணுவோம், ஆப்பில் அப்டேட் பண்ணுறத ரிவ்யூ பண்ணும். உங்களுக்கு ஒரு சில டெஸ்ட்டுக்கெலாம் கன்ஃபியூஸ்டான கொஷனுக்கெல்லாமே சொல்யூஷனோட அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு மறுபடியும் ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டான டெஸ்ட் டைமிங்கில் அப்டேட் பண்ணும். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டடி பிடிஎஃப்லேருந்து எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு தான் இந்த டெஸ்ட்டை அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா. இந்த டெஸ்ட்டை நம்ம நார்மலாக யூடியூப்பில் லைவ் டெஸ்ட்டாக கூட சில பேர் கேட்டிருந்தீங்க. சார் லைவ் டெஸ்ட்டாக கொடுத்துருங்க அப்படின்ட்டு லைவ் டெஸ்ட்டாக கொடுக்கும்போது நிறைய பேர் கொடுத்த ஃபீட்பேக் என்னன்னா என்னோட மார்க் ரேங்க் என்னோட பர்ஃபார்மன்ஸ் நான் செக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இந்த டெஸ்ட் கொடுக்கும்போது உங்களுடைய லெவல் உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ அதுக்காக தான் அந்த டெஸ்ட் கொடுக்குறோம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிப்போர்ட்டுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துட்டு ரிப்போர்ட்டில் உங்களுக்கான ஃபீட்பேக் என்ன மாதிரி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் என்ன நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், நீங்கள் செய்யக்கூடிய தப்பு என்ன, அதை எப்படி திருத்திக்கலாம், இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாமே பண்ணியுமே இவ்வளோ பேர் தான் உங்கள் சைட்லேருந்து ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அதுக்காக சொல்கிறேன். பட் உங்கள் சைட்லேருந்து நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தீங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த 10 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த 22 லெசன்ஸில் உங்களுக்கு சில மாறுதல்கள் இருக்க போகுது. அது இந்த ஃபீட்பேக் சார்ந்து கிடையாது, உங்களுடைய டெஸ்ட் டைமிங்கில் சில மாறுதல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இதுக்கு முன்னாடி டெஸ்ட்லாம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்குள்ளே எழுத சொல்லியிருந்தேன். இப்போ நைட்டு 7 மணிலேருந்து அடுத்த நாள் மார்னிங் 6 மணி வரை நீங்கள் எழுதிக்கலாம் ஃபுல் நைட் சரிங்களா. ஸோ சாயந்தரம் 7 மணிலேருந்து அடுத்த நாள் மார்னிங் 6 மணி வரை நீங்கள் எழுதிக்கலாம். அதே போல் இந்த சொல்யூஷன் செக் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுடைய கொஷின் யாரெல்லாம் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அது உங்களால் செக் பண்ணிக்கூடிய உங்கள் மார்க் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரேங்க் வந்து அடுத்த நாள் ரிப்போர்ட்டில் நான் கொடுத்துட்டு போகிறேன். ஆனால் கொஷின் ஆன்சர் நீங்கள் தப்பு பண்ண கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்கள் உடனே பார்த்துக்க முடியும் இதுக்கு முன்னாடி. இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் 6 மணிலேருந்து மார்னிங் 8 மணிக்குள்ளே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே தேர்வு எழுதி முடித்த பிறகு தான் உங்களுக்கு கொஷின் அதுக்கான ஆன்சர் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது சரிங்களா. ஒருவேளை நீங்கள் அந்த கொஷினை பார்த்து நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஆன்சர் யாருக்குமே ரிவீல் ஆகாது. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்து முடிஞ்சு ஆன்சருக்கு அதுக்கப்புறம் தான் அப்டேட் பண்ணுறாங்க. அதுபோல் தேர்வு எழுதி முடித்த உடனே ஆன்சருக்கு கொடுத்துட்டு போகிறதில்ல, நான் முடிச்சுட்டேன் எனக்கு ஆன்சருக்கு கொடுங்க அப்படின்றத விட எல்லாருமே எழுதி முடிக்கிட்டோம் சரிங்களா. சாயந்தரம் 7 மணிலேருந்து அடுத்த நாள் மார்னிங் வரையும் யார் யாரெல்லாம் தேர்வு எழுதுகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து எழுதி முடித்த பிறகு அடுத்த நாள் மார்னிங் 6 மணிலேருந்து காலைல 8 மணிக்குள்ளே உங்களுடைய கொஷின் ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் கீ அதன் பிறகு தான் ரிவீல் செய்யப்படும் சரிங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் ரிப்போர்ட் எப்போ சார் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிப்போர்ட்க்கான பிடிஎஃப் நான் அப்டேட் பண்ணிடுவேன் சரிங்களா. அடுத்த நாள் மார்னிங் 6 மணிக்கு மேலே, அதே போல் 10 மணிக்குள்ளே நான் எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணிடுவேன் சரிங்களா. முடிஞ்சோலையும் நான் 8 மணிக்குள்ளேயே அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன் சரிங்களா. உங்களுடைய ரேங்க், மார்க் இது எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா 6 மணியோட உங்களுடைய டைமிங் முடிஞ்சு, டெஸ்ட்டுக்கான மேக்ஸிமம் டைம் 6 மணி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிப்போர்ட் பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். ரிப்போர்ட்டுக்கான வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகாது. பிடிஎஃப்லேயே நீங்கள் என்ன மாதிரி கேட்டகரியில் வரீங்கன்றதை நான் அப்டேட் பண்ணி கொடுத்துறேன். உங்களுடைய மார்க் கேட்டகரி என்ன, நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ள இருக்கீங்க, உங்கள் மார்க் ரேங்க் இதெல்லாமே பிடிஎஃப்லேயே நான் அப்டேட் பண்ணி கொடுத்துறேன் சரிங்களா. வீடியோக்களை அப்டேட் பண்ணும்போது சில வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரதில்லை. ஸோ மறக்காமல் டெலகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஸ்டடி பிடிஎஃப், அதே போல் ரிப்போர்ட் பிடிஎஃப், உங்களுக்கான டெஸ்ட் பற்றின அப்டேட் இதெல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். டெலகிராம்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் வீக்கான ஸ்டடி பிளான், அடுத்து 22 பாடங்கள் படிக்க போகிறீங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த பிடிஎஃப் ஒரு 7 பேஜ் இருக்கும். கடைசியில் தான் உங்களுக்கு இந்த பிளான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் எப்படி இருக்கும், புதுசாக பார்க்குறவங்க டெஸ்ட் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வீக்கான பிளான் இருக்கும், அது எல்லாருமே எழுதி முடிச்சிட்டிங்க. செகண்ட் வீக் பிளான் அப்படின்னு கொடுத்துருப்பேன். 6வது பேஜில் செகண்ட் வீக் பிளான் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இதில் டெஸ்ட் நம்பர் 8லேருந்து உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 15 வரையும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த பிளானை பார்த்துக்கோங்க. இந்த பிளான் படி தான் அடுத்த 10 நாட்களுக்கு உங்களுக்கு தேர்வுகள் இருக்க போகுது. இதில் யூனிட் 8ல் செட் 4 இருக்க போது, மேக்ஸ் செட் 2, யூனிட் 9ல் செட் 2, யூனிட் 8ல் செட் 5, அதே போல் யூனிட் 9ல் செட் 3, அடுத்து ஹிஸ்ட்ரியில் செட் 2 சரிங்களா. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். யூனிட் 8, 9, மேக்ஸ், ஹிஸ்ட்ரி இதுலேருந்து தான் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான். அதே போல் படிக்கக்கூடிய பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 31, 27, 32, 31, 29 இப்படி தான் இருக்க போகுது. ஸோ டோட்டலாக நான் படிக்கக்கூடிய பக்கங்கள் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 10 நாளைக்கு நீங்கள் படிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 பக்கங்கள் சரிங்களா. ஸோ இதை படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு ரிவிஷனுக்கும் நான் டைம் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே படிக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே நீங்கள் என்னைக்குள்ளே படிக்க போகிறீங்க, 27ஆம் தேதியே நீங்கள் படித்து முடிச்சிட போகிறீங்க சரிங்களா. ஸோ அன்றைக்கி டேட்டையும் அந்த டேட்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 27ஆம் தேதியே படித்து முடிச்சிட போகிறீங்க. ரிவிஷன் பார்த்தீங்கன்னா 2 ரிவிஷன் இருக்க போகுது. 29ஆம் தேதி ஒரு ரிவிஷன் இருக்க போகுது, ஒரு நாள் கேப் விட்டு 29ஆம் தேதி ஒரு ரிவிஷன். அது வந்து டெஸ்ட் நம்பர் 8லேருந்து 13 வரலையும். ஸோ நாளைக்கு எழுதக்கூடிய டெஸ்ட்லேருந்து 13வது தேர்வு வரலையும் சரிங்களா. எல்லாத்தையுமே படிச்சுட்டு ஒரு ரிவிஷன் எழுத போகிறீங்க. அடுத்து டெஸ்ட் நம்பர் 1லேருந்து, ஸோ 1ஸ்ட்லேருந்து கடைசி வரலையும், இந்த 35 பாடங்களும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் எழுத போகிறீங்க. அது 31ஆம் தேதி நடக்க போகுது சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஸோ டெஸ்ட்டை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ உங்களுடைய லெவல் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ சொன்ன பிளான் படி உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் ஆகிடும். 18 நாட்களில் 35 பாடங்கள் அப்படின்னு நான் சொன்ன பிளானை உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஃப்ரீ டெஸ்ட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் நாளைக்கு படிக்கக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்றத நான் ஓவர்வியூவாக சொல்லிடுறேன். பிடிஎஃப் நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். டெஸ்ட் நம்பர் 8க்கு நீங்கள் படிக்க வேண்டியது யூனிட் 8ல் செட் 4, தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 31 பேஜ் படிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு அறிவியல் இலக்கியங்கள், 12th அட்வான்ஸ் தமிழ், இது ஒரு 6 பேஜ். அடுத்து காப்பியங்கள், அதுவும் 12th அட்வான்ஸ் தமிழ், ஒரு 9 பேஜஸ். இது எல்லாமே அதியமான் டீமுடைய எஸ்சிஆர்டி புக்ஸில் உங்களுக்கு இருக்கும். யூனிட் 8 புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த லெசன்ஸ் எல்லாமே இருக்குது. புத்தகம் வேணும் அப்படின்றவங்க அதியமான் டீம் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க. லாக்டவுன் முடிஞ்ச பிறகு புத்தகம் அனுப்புவோம் சரிங்களா. யூனிட் 8ல் இந்த லெசன்ஸ் எல்லாமே இருக்கும். அதே போல் சமய இலக்கியங்கள், 12th அட்வான்ஸ் தமிழ், இது ஒரு 5 பேஜ். அடுத்து சிற்றிலக்கியங்கள், 11th அட்வான்ஸ் தமிழ், அதே போல் சிற்றிலக்கியங்கள், 12th அட்வான்ஸ் தமிழ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேஜ் 6 பேஜ் இவ்வளோ தான் இருக்குது சரிங்களா. டோட்டலாக நீங்கள் படிக்கக்கூடியது 31 பேஜ். ஆனால் படிக்கக்கூடிய பாடங்கள் பார்த்தீங்கன்னா 5 லெசன்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க. மொத்தமாகவே 30 பேஜ் தான் இருக்க போகுது சரிங்களா. ஸோ இது வந்து நாளைக்கு நைட்டு 7 மணிலேருந்து அடுத்த நாள் மார்னிங் சரிங்களா 6 மணிக்குள்ளே நீங்கள் எழுதணும். உங்களுக்கான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை நீங்கள் எப்போ செக் பண்ணலாம், 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே செக் பண்ணலாம். உங்களுக்கான ரிப்போர்ட் நான் 10 மணிக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவேன். பிடிஎஃப் டெலகிராமில் அப்டேட் ஆகிடும், வெப்சைட்டில் அப்டேட் ஆகிடும். வீடியோ அப்டேட் பண்ண மாட்டேன் சரிங்களா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளான் பிடிஎஃப் பாருங்கள் சரிங்களா. இந்த பிளானை ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளான் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த லெசன்ஸ் எல்லாமே நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் சரிங்களா. எஸ்சிஆர்டி புக் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதியமான்டியுடைய புக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த லெசன்ஸ் எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய பாடங்கள் தான் சரிங்களா. ஸோ படிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. இன்றைக்கி ரிவிஷன் டெஸ்ட்டை எழுதாவங்க எழுதி முடிச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்த வாரம் நடக்கக்கூடிய தேர்வுகளில் என்ன மாதிரியான மாறுதல் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த தேர்வுகளை பயன்படுத்திட்டோம். நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளைத்தவம், ஆர்ஷகரம். நன்றி, வணக்கம்.